புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் நிவாரண நிதியாக அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அவை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடைய புதுச்சேரி செய்தியாளர் பிலிப் சிதாரிடம் கேட்கலாம். வணக்கம் சிதார், தற்பொழுது முதலமைச்சர் நாராயணசாமி அங்கிருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராம்குமார். கொரோனா வைரஸ் எதிரொலியாக புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வந்துள்ளனர். இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதலே 144 தடை சட்டம் புதுச்சேரி அமலுக்கு வந்தது. அந்த சட்டத்தை தொடர்ந்து நேற்று செய்தியாளர் சென்ற முதல்வர் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றிலிருந்து வந்து ஊரடங்கு உத்தரவும் பிறப்பித்தார். அதே பொருட்படுத்தாம அது மட்டுமின்றி இன்று 144 தடை விதித்தும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது என்றும் இளைஞர்கள் வாகனங்களை எடுத்து சுற்றி திரிவதாக கூறி நாளை முதல் அனைத்து கடைகளுமே விடுமுறை அளிக்கப்படும், மருந்துகள் மட்டும்தான் செயல்படும் என்றும் முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் பொதுமக்களும் சட்டப்பட்டவர்களும் கோரிக்கைகளை ஏற்று நாளையும் மருந்து கடைகள், பால் நிலையம், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவித்தார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 2000 அவரவர் வங்கி கணக்கில் வழங்கப்படும் என்று நிவாரணமாக அதாவது கொரோனா வைரஸால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய் நிவாரணமாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தற்போது செய்தியாளர் சந்தித்த போது முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ராம்குமார். புதுச்சேரியில் 3.44 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமாக ரூபாய் 2000 வழங்கப்படுவது குறித்து நம்முடைய புதுச்சேரி செய்தியாளர் பிலிப் சித்தார்த் அறிவித்த கூடுதல் தகவலை கேட்டோம்.